நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நகரமாக விளங்கக்கூடியது மும்பை. அது பம்பாய் என்ற மும்பை யாருக்கு சீதனமாக கொடுக்கப்பட்டது தெரியுமா? ஒரு காலத்தில் மும்பை நகரத்தை ஒருத்தருக்கு சீதனமாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நாம் இன்றைக்கி பார்ப்போம். வாஸ்கோட காமாவால் இந்தியாவுக்கு கடல் வழியாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் மும்பை. அதற்கு பின் இந்தியாவின் வளங்களை ஐரோப்பாவிற்கு கொண்டு சென்று விற்று லாபம் சம்பாதிக்க போர்ச்சுகல், நெதர்லாந்து மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளிடையே கடுமையான போட்டி இருந்தது. இந்த நாடுகள் அனைத்தும் தனித்தனியே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ற நிறுவனத்தை அவரவர்கள் நாட்டில் நிறுவி இந்தியாவை நாடி வந்தார்கள். இதில் பின்னர் பிரான்ஸ் நாடும் சேர்ந்து கொண்டது. முதலில் மும்பை போர்ச்சுகல் வணிக மையமாகத்தான் இருந்தது. இதை ஆங்கிலேயர்கள் சமாதான முறையில் கைப்பற்றி கொண்டார்கள். எப்படி என்றால், 1661 இங்கிலாந்து அரசர் இரண்டாம் சார்லஸுக்கு போர்ச்சுகல் இளவரசி கேத்தரின் ஆப் பிரான்சா உடன் திருமணம் நடத்தி வைத்தனர். அதற்கு சீதனமாக பம்பாய் வணிக மையம் சார்லஸுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து நடந்தது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் பாருங்களேன். அரசர் சார்லஸ் அதை வருடத்திற்கு 5 பவுண்டு தங்கம் என்ற தொகைக்கு பம்பாயை, அதாவது மும்பையை, அப்படியே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு குத்தகைக்கு கொடுத்து விட்டார். கிழக்கிந்திய கம்பெனிக்கு இது மிகப்பெரிய வேட்டையாக அமைந்தது. ஏன்னா இந்தியாவில் மிளகு மட்டுமல்ல வைரங்கள், விலை உயர்ந்த ரத்தினங்கள் மற்றும் அபூர்வமான அழகான துணிகள், பட்டு துணிகள் ஆகியன தயாரிக்கப்படும் கேந்திரமாக இந்தியா விளங்கியது. முக்கியமாக வைர நகைகளும் இரத்தின நகைகளும் உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் தயாரிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு எடுத்துக்காட்டாக பிரபல ஆங்கிலேய போப் ஒரு கவிதையில், "This casket India's glowing gems unlocks and all Arabia breathes from yonder box" என்று எழுதியிருப்பார். அதாவது 18ஆம் நூற்றாண்டில் ஒரு ஆங்கிலேய சீமாட்டி அலங்காரம் செய்து கொள்கிறாள். அவருக்கு அருகில் இருக்கும் ஒரு பெட்டியில் இருந்து இந்தியாவின் ரத்தினங்கள் ஒளி வீசுகின்றன. அதற்கு அருகில் உள்ள இன்னொரு பெட்டியில் இருந்து அரேபியாவின் நறுமண திரவங்கள் மணக்கின்றன என்பது அதன் பொருள். இவற்றை வாங்கி சென்று ஆங்கிலேயர்கள் பல நாடுகளில் விற்று கிழக்கிந்திய கம்பெனி கொள்ளை லாபம் சம்பாதித்தது. ஒரு படம் கொடுத்திருக்கிறேன். அதில் 18ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்ட படம். அதில் ஒரு வியாபாரி அவர் நெற்றியில் இருக்கும் நாமத்தை வைத்து அவர் வணிக செட்டியார் என்று தெரிகிறது. அவர் ஒரு பெண்ணுக்கு மிகவும் நேர்த்தியான ஆடை ஒன்றை விற்பது அந்த படத்தில் வரையப்பட்டுள்ளது. அவரும் தங்க ஆபரணங்கள் அணிந்துள்ளார். ஆனால் அதைவிட அந்த பெண் கழுத்தில், காதில், நெற்றியில், ஏன் கொண்டையில், மார்பில், கைகளில், காலில் எங்கு பார்த்தாலும் தங்க ஆபரணங்களாக அணிந்தது மட்டுமில்லாமல் மிகவும் நேர்த்தியான சேலை ஒன்றையும் அணிந்திருக்கிறார். இந்த படத்தில் இருந்து இந்தியாவில் மக்கள் ஆங்கிலேயர் வருகையின் போது எவ்வளவு செழிப்பான வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக புலனாகிறது. மீண்டும் அந்த பொற்காலம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம்.